வணக்கம். லெமுரியா பயிற்சி பள்ளியில இருந்து ஆனந்த். நம்ம என்ன எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, கடற்கரை அமோகமாட்ட ஒரு காத்து, இந்த மாதிரிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் ஜிம்னாஸ்டிக் கத்துக்கிறது வந்திருக்கோம். பேசிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃப்ளோர் தரையில உருள்றது பிறல்றதுதான் பேசிக்ஸ். நம்ம தரையில உருளும் போதும் பிறலும் போதும் அடிபடாம உருள்றது, அதாவது முன் உருளுதல் பின் உருளுதல், ஃப்ரண்ட் ரோல் பேக் ரோல், இதை நம்ம கத்துக்க போறோம். இது வந்து தற்காப்பு கரைக்காக நிறைய இடங்கள்ல பயன்படும். சின்ன சின்ன விபத்துகள்ல இருந்து வாகன விபத்துகள் கூட நம்ம அடிபடாம தற்காத்துக்கிறதுக்காக இந்த ரோலிங் டெக்னிக்ஸ். இந்த ரோல் எதுக்காக பயன்படுத்துவாங்க, ஆர்மில எல்லாம் பாத்துருக்கீங்க, 5 மாடி 4 மாடி கெட்டிடத்துல இருந்து கீழே குதிப்பாங்க. குதிச்ச உடனே காரை தரையில லேண்ட் பண்ணதும் ரோல் பண்ணிடுவாங்க. தரையில ரோல் பண்ணும்போது அந்த வெயிட் வந்து சுழற்சி முறையில பிரிஞ்சு போயிடும். நம்ம உடம்புக்கு முழு வெயிட் வராம சுழற்சி முறையில பிரிஞ்சு போறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. அப்படிப்பட்ட ஒரு தற்காப்பு ரோல் தான், ஆனா ரொம்ப ஈஸி தான் கத்துக்கிறதுக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கக்கூடிய வடிவில பார்க்க போறோம். வாங்க, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ரோல் பேக் ரோல் ரெண்டுக்குமே நமக்கு தேவைப்படக்கூடியது கை பவர் மட்டும்தான். நம்ம கைய வலுவாக்குறதுக்கு தண்டால் எடுக்கலாம், இல்ல தண்டால் எடுக்கக்கூடிய பொசிஷன்ல நம்ம ரொம்ப நேரம் நிக்கலாம், இல்ல தலைகளை நிக்கலாம், இல்ல கைகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியதுன்னா தண்டால் எடுக்கக்கூடிய மெத்தேட், இல்ல இதுல உள்ள தரை இடவு பயிற்சிகள் இருக்கு, அதுல இருந்து ஒரு சில தரை இடவுகளை நாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறோம். முன்னூறு வருஷம் இருக்கு. ஒற்றை உள்கால் தரை இடவு அகலமா வச்சுட்டு ஒரு கால கைகளுக்கு நடுவுல கொண்டு வரணும். 2 3 4 இதுல ஒரு 20 கவுண்டி நீங்க செய்யலாம். அதுக்கு அடுத்தது ஒற்றை வெளிக்கால் தரை இடவு, காலை கைக்கு வெளிப்பக்கமா வச்சுக்கணும். என்ன கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க, கைகளுக்கு வெளிப்பக்கமாட்டு கால் இருக்கணும். ஓகே ரெடி, 1 2 3 4. ஓகே இது ஒரு 20 கவுண்டிங் செஞ்ச அப்புறம் மாட்டு ரெட்டை உள்கால் தரையிடும், ரெண்டு காலுமே கைகளுக்கு நடுவில் வரும். ஓகே 1 முன்னாடி போயிட்டு முன்னாடி கொண்டு வரும், 2 3 4. அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டை வெளிக்கால் தரையிட பார்க்க போறோம். கைகளுக்கு ரெண்டு பக்கத்திலே வெளிப்பக்கம் மாட்டு கால்களை கொண்டு வரணும். நம்ம இந்த கவுண்டிகளை செஞ்சிடலாம். 1 பின்னாடி போயிட்டு மறுபடியும் முன்னாடி கால்களுக்கு பக்கத்துல கைகள் இருக்கிற மாதிரி அமைச்சிக்கணும். 2 3 என்ன 1 4 நம்ம எந்திரிச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்த அடவுகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக தான் எல்லாத்தையும் 3 4 அடவுகள் செஞ்சிருக்கிறோம். மற்றபடி நம்ம இது நல்லா பயிற்சி எடுக்கணும்னா ஒரு 20 அளவுகள் செஞ்சீங்கன்னா கைக்கு நல்லா வலு கிடைக்கும். கைக்கு மட்டும் கிடையாது, தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, அப்புறம் நம்ம ஷோல்டர் பகுதி எல்லாத்துக்கும் நல்லா வலு கிடைக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி இப்போ பார்த்தோம். இந்த உடற்பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோல் பண்ண போகிறதுக்கு வலது கால், அதுக்கு முன்னாடி இடது கால், 1 பை 1 இருக்கணும். முன்னாடி வந்து இடது காலை வச்சுக்கிறோம், பின்னாடி வலது கால் வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த பொசிஷனில் உட்காடுறோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம 2 கைகளையும் நம்ம கால்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி பொசிஷனில் ஊன்றோம். ஊன்னதுக்கு அப்புறமாட்டு நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கையை மடக்கக்கூடாது. நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமாட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு கையோட பேலன்ஸை நம்ம கம்மி பண்ணணும். இல்லை கம்மி பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம்னா அந்த சைடில் மறையும் போது முதுகு தரையில் போய் ஊக்கமாக அடிபட்டு வலிக்கிறதுக்கெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கையை ஸ்டெடியாக வச்சுருக்கணும். நம்ம அங்கே குதிச்சதுக்கு அப்புறமாட்டு ஒரேடியாக லூஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த டைமிங்க்கு ஏற்றது மாதிரி நம்ம கையை கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம ரோல் பண்ணி மறுபடியும் இதே பொசிஷனுக்கு வந்துடலாம். ஓகே இப்போ கையை ஊனிட்டாங்க. இப்போ அப்படியே தலையை கீழ்ப்பகமாக கொண்டு போய் தலையை உள்ளாடி மடக்கணும். மடக்கும்போது இடுப்பு பகுதியை மேலே கொஞ்சம் தூக்கணும். தூக்கிக்கிட்டு தலைப்பகுதி தரையில் படக்கூடாது, இந்த ஷோல்டர் பகுதி தான் தரையில் படணும். தலைப்பகுதி தரையில் பட்டுனா அது நீங்கள் தவறாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் பேசிக்ஸ் ஒரு சில பேர் கற்றுக்கும் போது தலைப்பகுதி தரையில் படும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தலைப்பகுதி தரையில் படாமல் பண்ணுங்க. அடுத்து அதே மாதிரி தலையை புரிஞ்சுக்கோங்க. ஓகே அப்படியே பின்னாடி வாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்களா, சேர்ந்து பண்ணலாமா? ஓகே கவுண்டிங் கொடுக்குறேன். 1
இரண்டு. ஓகே, எந்திரிக்கும் போது கைய ஊனி எந்திரிக்க கூடாது. நீங்க எந்த அளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்றீங்களோ கைய ஊனாமலே நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கத்துக்கும் போது கைய ஊனி எடுத்து எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஆனா போக போக பினிஷிங்கா பண்ணணும்னு சொல்லும் போது நம்ம கைய தரையில ஊனாமலே எந்திரிச்சு அடுத்த பொசிஷனுக்கு ரெடி ஆயிடணும். இதுதான் சரியான முறை. இப்ப நம்ம ஃப்ரண்ட் ரோல் பார்த்துட்டோம், அடுத்து பேக் ரோல். பின்னாடி உருள்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்ப பேக் ரோல் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே உட்காருங்க. இந்த பொசிஷன்ல உட்காருறோம். உட்கார்ந்துட்டு இரண்டு கைகளையும் அவங்க தோல் பட்டைக்கு பக்கத்துல இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்த பொசிஷன்ல அப்படியே பின்னாடி தெரியுங்க. இந்த பொசிஷன்ல வந்து அப்படியே இரண்டு கைகளையும் அப்படியே தரையில ஊனிக்கணும். தரையில ஊன்னதுக்கு அப்புறமாட்டு அவங்க கால்கள் ரெண்டு கால்களையும் தூக்கி இந்த பக்கத்துல இரண்டு கால்களையும் தூக்கி அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அவங்க இடுப்பு பகுதியும் ஆட்டோமேட்டிக்கா காலு கூட சேர்ந்து மேல வரணும். இப்போ நார்மலா எதுவுமே பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கையை கரெக்டா ஊனிக்க மாட்டாங்க. கையை வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க, இப்படி கையை கொண்டு ஊனுவாங்க, இல்ல இப்படி கையை கொண்டு வைக்கும் போதும் கைகளை இந்த மாதிரி மாத்தி ஊனிக்குவாங்க. கைகளை கரெக்டா ஊன்றது வந்து இப்படி, ஆனா தெரியாதவங்க கைகளை இந்த மாதிரி மாத்தி ஊனிக்குவாங்க. இப்படி பண்ணும்போது பேக் ரோல் வராது. நம்ம கைகளை கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாட்டு கால்களை தூக்கும் போது கால்கள் மட்டும் இந்த அளவுக்கு வரும், ஆனா அவங்களும் உடம்ப தூக்க மாட்டாங்க. கால்களோடு சேர்ந்து உடம்பு பகுதியும் தூக்கும் போதுதான் அது ரோல் ஆகும். கால்களை எவ்வளவு கொண்டு வரமோ அந்த அளவுக்கு உடம்பு பகுதியும் கொண்டு வரணும். நம்ம கைகளை அந்த இடத்துல ஒரு வலு கொடுத்து பிடிக்கணும். அந்த இடத்துல நம்ம கைக்கு பவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்களோட ஃபுல் பாடி வெயிட்டும் கழுத்து பகுதியில வரும். கழுத்து சுழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா கையை வலுவா ஊனிட்டோம்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணாது, ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, எல்லாரும் செய்யலாம். இப்போ ஒன்று, ஓகே ஸ்ட்ரைட்டா வரணும் சரிங்களா. க்வெஸ்சன் இரண்டு, ஓகே உங்களுக்கு அந்த பக்கம் சரியுது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பக்கத்துல உள்ள கைக்கு என்ன பவர் கொடுக்கல, பவர் கம்மியா கொடுக்கறதுனால அந்த பக்கம் சரியுது. அப்போ உங்க வலது கை பக்கத்துக்கு என்ன கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் நீங்க. ஓகேவா, க்வெஸ்சன் ஒன்று. ஓகே, இப்போ போன இதை விட பரவாயில்ல. கிடையாது. நலம் தரக்கூடிய சமையல் கலை பயிற்சிகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் விதவிதமான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு பார்த்த எல்லாருக்குமே நாங்க வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பயிற்சிகள் எல்லாமே ஆன்லைன் மூலம் மட்டும் நேரடியாட்டம் ஆஃப்லைன் விளையாட்டம் நாங்க உங்க ஊர்புறங்கள்ல வந்து கத்துக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அந்த பயிற்சிகளை இணைஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் எங்களிடம் வந்து தங்கி நின்று கத்துக்கூடிய வசதி எங்களிடம் இருக்கிறது. வீட்டில இருந்தே மொபைல் வழியா ஆன்லைன்ல இதை கற்றுக்கலாம். உங்கள் இடத்துல வந்து சொல்லித்தர்றதுக்கும் உண்டான அத்தனை வசதிகளாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏகலவன் ஒரு வகுப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால் மொபைல் வழியாக நீங்கள் அதை வந்து வாங்கியிருந்தீங்க, பதிவிறக்கம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உங்கள் சௌரியத்துக்கு உங்கள் நேரத்துக்கு வடிவத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகுப்பு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தற்காப்பு கலைக்காக ஒரு தாய் கலத்தை அமைக்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாரம்பரிய கலைகளை போற்றி பாதுகாக்கிற மாதிரியும் பாரம்பரிய தற்காப்பு கருவிகளை பாதுகாக்கிற மாதிரியும் அத்தனை வசதிகளும் கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒன்று அமைக்க போகிறோம். அதுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்குறோம். கீழே கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறோம். இது ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட் மூலம் மட்டும் தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்களும் இது கூட இணைஞ்சி உங்களோட இயன்ற உதவியை பண்ணணும் அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.